சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு நாள் வெயில் கடுமையா இருந்த சமயம் பூஜையை முடிச்சுட்டு முன்பக்கத்துல மகாபெரியவா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த சமயம் வெயிலின் கொடுமை தாங்காமல் வயதான ஒரு வளையல் வியாபாரி வளையல் பெட்டிய ஒரு ஓரமா இறக்கி வச்சுட்டு ஓஞ்சு போய் உட்கார்ந்துட்டாரு. மகாபெரியவாவோட கருணை பார்வை அவர் மேல விழுது. அந்த வளையல் வியாபாரியோட மனபாரம் குறைஞ்சுதா அப்படின்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க வனமாலி சேனலை. பெரியவா அவரை மடத்து ஊழியர் மூலமாக கிட்ட அழைச்சிட்டு வர சொன்னார். அவரை பார்த்து மெல்ல பெரியவா கேட்டார், உனக்கு எந்த ஊர், வளையல் வியாபாரம் எப்படி நடக்குது, உனக்கு எத்தனை குழந்தைகள்? வளையல் வியாபாரி உடனே, இந்த ஊர் தான் சாமி, என் கூட வயசான அம்மா மனைவி 4 குழந்தைகள் இருக்காங்க, ஜீவிதமே கஷ்டமாக இருக்கு, வியாபாரம் அவ்வளவு மந்தம் அப்படின்னு குட்டி தீர்த்தான் அந்த வியாபாரி. இன்னைக்கு இவனோட பாரத்தை நாம் தான் இறக்கி வைக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இவனிடம் இருந்து எல்லா வளையல்களையும் மொத்தமாக வாங்கி மடத்துக்கு வரும் எல்லா சுமங்கலிகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கொடுத்தால் புண்ணியம்தானே? இந்த ஏழையிடமிருந்து வாங்கி அவர்களுக்கு கொடுப்பது விசேஷம் அல்லவா? இந்த புண்ணிய கைங்கரியத்துக்கு அளவுகோலே கிடையாது அப்படின்னு சொன்னார். ஒரு பக்தர் மூலம் வளையல் எல்லாத்தையும் வாங்க சொன்னார். பிறகு ஒரு டசன் வளையலை எடுத்து வளையல்காரரிடமே கொடுன்னு சொன்னார். வெள்ளிக்கிழமையில் வளையல் பெட்டி காலியாக கூடாது, அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். மடத்து சார்பாக புடவை வேஷ்டி கொடுத்து சாப்பாடு போட்டு திருப்தியாக அந்த வியாபாரியை அனுப்பி வச்சாங்க. மடத்துக்கு வந்த சுமங்கலி பெண்கள் எல்லாருக்கும் மகான் தொட்டு கொடுத்த வளையல்கள். தாம்பூலம் கொடுக்கறதுக்கும் தாம்பூலம் வாங்கிக்கிறதுக்கும் ஒரு தனி குடுப்பின வேணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அன்னைக்கு மடத்துக்கு வந்த சுமங்கலிகள் எப்பேற்பட்ட பாக்கியம் செய்தவர்களாக இருக்கணும். மகாபெரியவா அந்த வியாபாரியோட மனபாரமும் தலைபாரமும் நிச்சயம் குறைஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வேற கேட்குறாரு. தன்னை நாடி வரும் எல்லா பக்தர்களுடைய சுமையையும் இறக்கி வச்சு ஹிதத்தை கொடுக்கறது மகான்னு சொல்லியா தெரியணும். கேட்டுருக்க எல்லாரோடைய பாரத்தையும் இறக்கி வச்சு சுகத்தை கொடுக்கணும்னு பெரியவாவை மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். நன்றி.